ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, தங்க ஆறு, தங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ந்துரு அந்த ஆறை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தங்கத்திலே வந்து ஆறு இருக்க முடியுமா? அவள் ஜார்க்கண்டில் தான் அந்த ஆறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜார்க்கண்டில் தான் வந்து உருவாகுது. அப்புறம் ஒடிசா வழியாக வந்து பாயுது. இதில் வந்து பார்த்தா தங்கம் வந்து நிறைய தங்கம் வந்து வழிந்தோடுது. ஐசியை வந்து இன்று வரை வந்து ஆய்வாளர்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. எங்கே இந்த தங்கம் வருது, இந்த ஆத்துல எப்படி தங்க வருது அப்படின்னு யாராலுமே இது கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆறு பேர் தான் தங்க ஆறு அப்படின்னு சொல்லலாம். பல அதிசயங்களும் தீர்க்கப்படாத பல மர்மங்களும் நிறைந்த நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு. அதில் ஒன்று தான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம். ராஞ்சியில் உருவாகி மேற்கு வங்கம், ஒடிசா இப்படி வாக்கி சொர்ணரேகா ஆறு 474 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரோடு சேர்த்து சங்கமும் தங்கமும் சேர்ந்து வழிந்தோடு தான் ஆச்சரியம். தங்கம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை வந்து நம்ம சரித்து அடித்தா அதில் ஏராளமான தங்கம் வந்து கிடைக்குது. இதுக்கு ஏராளமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே தொழிலாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை சரிச்சு சரிச்சு நிறைய தங்கங்கள் வந்து எடுக்கிறாங்க. ஆற்றுல தங்க துகள்களை பிரித்து அடித்து அதன் மூலம்தான் வாழ்க்கையே நடத்துது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வாழ்க்கை நடத்துறது அதை அதில் வர தங்கத்தை எடுத்து வாழ்க்கை நடத்துறதுன்னே ஏராளமான மக்கள் வந்து இருக்காங்க. இந்த ஆறு தான் வந்து அந்த மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரம் அப்படின்னே சொல்லலாம். காலையில் சூரியன் உதிக்கிற ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாலை வரை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மண்ணை எடுத்து அதை ஃபுல்லாக சரித்து சளிச்சு சளிச்சு அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா தங்க துகள்களாக வரும். அந்த துகள்களாக மொத்தமாக அது சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துகள்களாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. இதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஏராளமான தங்கம் வந்து கிடைக்குது. இதை வந்து விற்று ஒரு குடும்பத்தையே வந்து பண்ணுறாங்கன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் வந்து அந்த அளவு இந்த காற்றுல வந்து தங்கம் வருது. எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இறங்கினாங்க. ஆனால் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியல. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வருது. வேகமாக வரும்போது அந்த உராயில் மூலமாக தங்க துகள் தான் உருவாகுது. அது வந்து அப்படியே ஆற்றில் அடைச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஆறுகள் எல்லா ஆறுமே வந்து வேகமாக தான் வருது. அதில் தங்கம் வருதா கேட்டால் வரல. ஆனால் இந்த ஆற்றில் மட்டும் வேகமாக வரும்போது தங்க துகள்கள்லாம் வந்து வருது தெரியுது. ஆனால் யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, யாராலுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே இந்த ஆறு உருவாகும் பகுதியிலேருந்து லாஸ்ட் வரையும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா தங்க சுரங்க இருந்து அங்கேருந்து தங்கத்தை அடிச்சுட்டு வருதான்னு பார்த்தாங்க. அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த தங்கத்துகள் வருவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கவே இல்லை. அங்கே வந்து பார்த்தா மக்கள் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் வந்து தவிச்சிட்டு மிச்ச காலம் எல்லாமே ஆற்று மண்ணில் எடுத்து சளிச்சு தங்கத்தூளை எடுத்து கொண்டு போகிறாங்களாம். ஆனால் தங்க துகள்கள் தான் வந்து கிடைக்கும். ஒரு அரிசி மாதிரி கிடைக்குமா தங்க துகள் அப்படின்னா ஒவ்வொரு அரிசி மாதிரி தான் வந்து கிடைக்குமா, அல்லது ஒரு தானியத்தோலை ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குமா. நிறைய வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரியவரை தங்கள் கிடைக்காது. மண்ணை வச்சு சளிக்கும் போது சின்ன சின்னதாக வந்து ஒரு அரிசி அளவுக்கு தான் வந்து தங்கம் கிடைக்குமா. அரிசி அளவுக்கு ஒரு நாளைக்கு வரக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஒரு 5-6 கிராம் கூட கிடைக்கும். அவங்கவுங்க அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். சில பேருக்கு 5-6 கிராம் வந்து கிடைக்கும். சிலருக்கு ஒரு நாளைக்கே கிடைக்கும். இப்போ தங்க விற்கிற ஒரு பவுனே 50,000. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 10,000-15,000 வந்து சம்பாதிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேலிஸ்டில் போய் வந்து பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் போட்டுருங்க பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.